இந்த வீடியோவில் டாப் த்ரீ கியூட்டான யானைகளுடைய வீடியோக்களை பார்க்க போகிறோம். தன்னுடைய பாகனான நண்பன் ரொம்பவே கவலையாக இருக்கான் அப்படிங்கிறத உணர்ந்த யானை அப்படியே அவர்கிட்ட வந்து ஏன் கவலையாக இருக்க, இன்னைக்கு ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே பேசிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் அவருடைய சும்மா இருடா, நிறைய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, நான் உங்ககிட்ட இப்போலாம் வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லி கிட்ட வந்துட்டு அவர் மீண்டும் அமைதியாக இருக்கிறத பார்த்த யானை, நீ ஏதோ ஒரு சோகத்தில் தான் இருக்க அப்படின்னு எனக்கு புரியுது, ஆனால் என்ன நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி யானை பேசும் மொழியில் பேசிகிட்டே இருக்குங்க. அவரு டே சும்மா இரேண்டா அப்படின்னு சொன்னா அந்த குச்சியை கொடு அப்படின்னு சொல்லி வாயில வாங்கி வச்சுட்டு இப்ப சொல்லி என்கிட்ட வந்து என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு அதுகிட்ட கேட்டா பாகன் ஒன்னும் இல்லடா ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி யானைகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ என்ன கவலையில இருக்குன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் ஏதோ ஒரு சோகமா இருக்க, நான் நண்பனா இருக்கும்போது நீ அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு கையை பிடிச்சி கூப்பிடும் போது எவ்வளவு அழகா இருக்குல்ல, இந்த பாசத்துக்கு ஈடு என என்னங்க இருக்கு. கோயில் திருவிழாவுக்காக அழைத்து வரப்பட்ட யானை ஆத்துக்குள்ள இறங்கி வரமாட்டேன் அடம்பிடிக்க பாகன் என்னன்னா வாழைப்பழத்தை நீட்டி டே வந்துடுறா, நமக்கு நிறைய வேலைகள் இருக்குடா கோயில் திருவிழாவில் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி வாழைப்பழத்தை நீட்டி நீட்டி கூப்பிட அந்த யானை என்னன்னா நாளா வரமாட்டேன் வேணா நீ மட்டும் போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி ஆத்துக்குள்ள செம்ம ஜாலியாக குளியல் போட்டுக்கிட்டு இருக்குங்க. இது எங்கே நடந்திருக்குன்னு சொன்னா கேரளாவில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கேரளாவில் ஒரு யானையை கோயில் திருவிழாவுக்காக கூட்டு வந்திருக்காங்க. போகக்கூடிய வழி ரொம்பவே சின்னதாக இருந்ததுனால ஆத்துக்குள்ளே இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி பாகன் யானையை ஆத்துக்குள்ள இறக்குனா நான் குளியல் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஆத்துக்குள்ளேயே முங்கி ஜாலியாக குளிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாகனும் ஆத்துக்குள்ளே குதிச்சு தப்பிச்சு வந்திருக்காருனா பார்த்துக்கங்களேன். பாகன் வெளியே நின்று என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டோமேடா என்ன ஆச்சு போ அப்படின்ற மாதிரி அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் யானை இதையெல்லாம் கண்டுக்காம நான் ஆத்துக்குள்ளே இறங்கி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, இப்படி தண்ணியெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி குளிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த யானையினுடைய செயல் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஒரு லாரியில் கரும்பு லோடு வரதை பார்த்த தாய் யானையும் குட்டி யானையும் அப்படியே கரும்பு லாரியை மறைச்சிருச்சுங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட லாரி டிரைவர் அப்படியே கரும்பு கட்டு மேலே ஏறி அப்படியே கட்டு கட்டாக தூக்கி கீழே போட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே தாய் யானையும் குட்டி யானையும் ஜாலி கரும்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கரும்பு சாப்பிட்டுட்டு அந்த லாரி டிரைவருக்கு நன்றி சொல்லுதோ என்னமோ தெரியல அப்படியே லாரி டிரைவரை பார்க்குதுங்க. சூப்பராக இருக்குல்ல. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.